பெண்கள் ஜெம் டிவியில் குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றம். பாப் தமிழா கூட இருக்காரு, அவர் பாரதியார் பிக்சர்லாம் போட்டு லைக் வாங்குறாரு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க நம்ப மாட்டீங்க, என் பர்த்டேக்கு இந்த மாதிரி பர்த்டேன்னு போடுறான், அத்தனை பேர் விஷ் பண்றான், வீட்டில் இருக்கிற ஒருத்தனும் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லப்பா. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமை. ஒரு தோசையை சுட்டு ஃபேஸ்புக்கில் போடுறான், லைக் பிச்சிக்குது, வீட்டில் இருக்கிறவன் இதை மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்குறான். ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாரா? நாலு பேர் தியாகே ஃபார்ட்டி சொல்லு டு டுன்னு சுடுவாரா? என்கிட்ட எம்பி ஃபார்ட்டிக்குது, ராக்கெட் லான்ச்சுக்குது, அழிச்சிருவேன்ல, போய் பண்ணுங்க, நாட்டை காப்பாத்தி. அங்க போய் தட தடன்னு ஓதிட்டு நிக்கிறது. சில தவறான பாப்அப்ஸ் வரும் கைபேசி, அதனால் சிறு குழந்தைகளுக்கு அது. யாருக்காவது மருத்துவமனையில் அவசர உதவி தேவைப்படுகிறது என்றால் ஒரு குடும்ப தகவலை வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் போதும். தெரியாம இப்படி மூணு பேர் வந்திருக்காங்க. குழந்தைக்குள்ள வஞ்சத்தை வளர்க்குற மொபைல் நம்மளுக்கு எந்த விதத்துல அறிவு ஊட்டுதுன்னு நான் கேட்கறேன். மாணவர்கள் கையில் கைபேசி, அறிவுக்கான பாதையா அழிவுக்கான பாதையா என்ற தலைப்பில் வரும் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு காண தவறாதீர்கள்.